ஹலோ ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் மீ டெல்னா ஃப்ரம் கேரளா. ஆக்கம்பரத்துறை டீம்லேருந்து பேசுகிறோம். ஆக்கம்பரத்தை பற்றி சொல்லணுன்னா, என்னோடய கேரக்டர் வந்து ஒரு மீன்காரி பொண்ணு. வட சென்னையில் ஷூட் பண்ணேன் நாங்கள் வந்து. மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன்ஸ் வந்து வட சென்னையில் தான் ஷூட் பண்ணேன். ஸோ அங்கே இருக்கிறவங்களோட லைஃப் தான் சொல்கிறேன். கரண்ட்லி இப்போ அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, ஐ மீன் த ஸ்லாங், அவங்களோட லைஃப் ஸ்டைல், அதுதான் சொல்கிறேன். அப்புறமா எனக்கு ஸ்லாங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஐம் பேசிக்கலி ஃப்ரம் கேரளா. ஸோ வந்து எனக்கு தமிழே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன், கற்றுக்கிட்டேன். அதில் வந்து இந்த ஸ்லாங் பேசணுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது, பட் ஐ டிட் இட். அப்புறமா சொல்லணும்னா, சாங்ஸ் வந்து நாங்கள் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணோம். என்னோடய பர்சனல் ஃபேவரேட் சொல்லணும்னா, சொல்ல சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது. தட்ஸ் மை பர்சனல் ஃபேவரேட். நான் வந்து ஃப்ரீ டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாங் தான் கேட்பேன். அப்புறம் வந்து டைரக்டர் வந்து ஞானம் சாரை பற்றி சொல்லணும்னா, ஹி வாஸ் வெரி டேலண்டட், மல்டி டேலண்டட்னு வேணாலும் சொல்லலாம். ஸோ அவர் வந்து சீன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஆக்ட் பண்ணி காட்டுவார். ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் மட்டும்தான் இருந்தது. மற்றபடி டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பட் எனக்கு வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒரு 15 days வந்து ஸ்லாங்குக்காக மட்டும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. நான் அந்த ஸ்லாங் பேசி ஆகணுன்ற சிச்சுவேஷன் தான் இருந்தது படத்தில். ஸோ அதனால் வந்து அந்த ஸ்லாங் எல்லாம் ப்ரனன்ஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அப்புறமா வந்து கேமரா முன்னாடி ஆக்ட் பண்ணேன். தட்ஸ் இட். கம்மிங் 17th வந்து மூவி ரிலீஸ் ஆகிறேன். ஸோ எல்லோரும் போய் தியேட்டர்லேயே போய் படம் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும், ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு தெரிய வச்சுக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.